நம்மில் வளர ஒளியின் திரிகளை ஏற்றுவோம். நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற இறைவார்த்தையின்படி இறைமக்களை வழிநடத்திட நம் அருள் தந்தையர்கள் முதல் திரியை ஏற்றுகிறார்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறைவார்த்தையின்படி அருள் சகோதரிகள் தங்கள் பணிகளில் ஒளியாய் விளங்க இரண்டாம் திரியை ஏற்றுகிறார்கள். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது என்ற இறைவார்த்தையின்படி சிறுவர் சிறுமியர் மூன்றாம் திரியை ஏற்றுகிறார்கள். நீங்கள் சுடர்விடம் விண்மீன்கள் என துலங்குவீர்கள் என்ற இறைவார்த்தையின்படி தங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய இளம்பெண்கள் நான்காம் திரியை ஏற்றுகிறார்கள். படைப்பின் தொடக்கத்திலே ஒளி உண்டாக என்ற இறைவார்த்தையின்படி தம்பதியினர் தங்கள் குடும்ப வாழ்வில் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ ஐந்தாம் திரியை ஏற்றுகிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புலரிகின்ற புத்தாண்டில் புதுமையாய் புதுப்பிறப்பு அடைய இன்பமாய்
இறை சந்நிதியில் கூடியிருக்கும் இறை குலமே, ஆண்டின் முதல் நாளாம் நன்னாளை நமது திருச்சபையானது கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்ற சிந்தனையில் கொண்டாட அழைக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டை புனித யோசேப்பின் ஆண்டாக அறிவித்துள்ளார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்கிறது மறைநூல். அன்னை மரியாள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து இறை திருவுளப்படி வாழ்ந்ததில் இன்பம் கண்டார். இதனால் ஆண்டவர் தங்கிய ஆலயமானார், இறைவனின் தாய் ஆனார். இப்புத்தாண்டில் பலவித எதிர்பார்ப்புகளோடு இறை ஆசீருக்காக காத்திருக்கும் நமக்கு கடவுள் தரும் செய்தி, இன்று முதல் நான் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பேன், ஆண்டு முழுவதும் நலன்களால் நிறைவுறச் செய்வேன் என்ற இறை வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இவ்வாண்டில் நம் வாழ்வை தொடர இணைவோம் இத்திருப்பலியில். இந்த புத்தாண்டு பெருவிழா, நமது அன்பு தாயினுடைய பெருவிழா திருப்பலியை நமது பங்கு மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் அருள் வளங்களும் எல்லா கடவுளுடைய கிருபைகளும் நிறைவாக நமது பங்கில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் மூவூர் இறைவன் அன்னையின் பரிந்துரையாலே, புனித சூசையப்பரின் பரிந்துரையாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த புத்தாண்டு பெருவிழா சிறப்பாக அமைய உதவி செய்த ஆடி நாட்டாண்மை ராஜாமணி குடும்பம், ஞானமணி குடும்பம், ஆஞ்ஞா வில்லியம் சோவியா ஆண்டோ குடும்பம், ஜெய்பிரியா ஜெய் ஆண்டனி குடும்பம், ஜாய்சி சுபாஷ் மெஸ்ஸியா குடும்பம், மலர் உபயம் செய்த கொட்டாப்புள்ளி சேவியர் அமலோற்பமேரி குடும்பம், எல்ஐ சவுந்தரராஜ் குடும்பம், மக்கார் அற்புதராஜ் லில்லி தெரஸ் குடும்பம், இரண்டலைப்பாறை ஜார்ஜ் அலெக்ஸ் மேரி குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். நமது பாவங்கள் பலவீனங்கள் தவறுகள் குற்றம் குறைகளை நினைத்து உண்மையான மனஸ்தாபப்பட்டு தூய உள்ளத்தோடு இந்த புத்தாண்டு திருப்பலியை தந்தைக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நிறைவான நலமான அன்பு வாழ்வுக்கு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அந்த தாயினுடைய பரிந்துரையை நாங்கள் எல்லோரும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உணரவும், அவர் வழியாகிய வாழ்வின் ஊற்றாகிய உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் எல்லோரும் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 22-27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது
திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய லூக்கான செய்தி பிரிவு 2 இறை சுற்றடர்கள் 16-21 வரை. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தசேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, பழையன கழிந்து புதியன புகுந்து 2020 ஆண்டை முடித்துவிட்டு 2021 ஆண்டிலே அடியெடுத்து வைத்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இன்றைய நாளிலே
இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இறைவன் நம்முடைய வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தி அவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்று அவருடைய இந்த பலியை ஒப்பு கொடுத்து 2021 நாளை அன்னையினுடைய ஆசீரினாலே கடவுளுடைய அருளினாலே நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய இந்த முதல் நாளிலே உன்னதங்களிலே இசைக்கப்பட்டது, உன்னதங்களிலே பாடலும் பாடப்பட்டது. அந்த இசைக்கும் தமிழ் வரி பாடல்களுக்கும் இடையிலே நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தின்படி விசில் சத்தமும் ஒரே சத்தமும் எல்லா ராகங்களும் ஒன்று இணைந்து இன்றைய நாளே நாம் வரவேற்றிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய அன்னையாம் திரு அவை, நம்முடைய வியாகுளத்தாய், நம்முடைய அன்னை மரியாள், வேளாங்கண்ணி தாய், வாடிமாநகர் அன்னை, அமலோப்ப தாய், பாத்திமா அன்னை, இன்னும் பல பெயர்களை சூட்டியுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய், இந்த உலகிற்கு தாயாகவும் இறைவனின் தாய் எனவும் இன்று அவருக்கு புகழாரம் சூட்டி இன்று திரு அவை அவரை மென்மேலும் உயர்த்துகின்றது. இந்த முதல் நாளிலே அன்னையுடைய ஆசீரை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்முடைய அன்னையாம் திரு அவை நம்முடைய தாயை இறைவனின் தாய் என்று சொல்லி அந்த கோட்பாடுகளை கொண்டு வந்து அவருடைய அருளினாலும் அவருடைய பரிந்துரை ஜபத்தினாலும் நாம் மென்மேலும் வாழ்வோம், அவருடைய அருளையும் ஆசீரையும் பெறுவோம். விழிப்பாக இருக்கின்றீர்களா? ஒருத்தர் தான் சொல்றாரு, எல்லாம் தூங்குறீங்களா? விழிப்பாக இருக்கின்றீர்களா? அவர் தான் சத்தமா சொல்றாரு, விழிப்பாக இருக்கின்றீர்களா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, அல்லேலூயா. என்ன இந்த சாமியார் அல்லேலூயான்னு சொல்றாரு? ரோம கத்தோலிக்க சாமியார் தானா இல்ல வேற சாமியாரா? அல்லேலூயா நம்முடைய வார்த்தையில் தான், கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தை தான், அந்த வார்த்தையை கொண்டுதான் கடவுளை புகழ்ந்தார்கள். இது அவருக்கு சொந்தமான வார்த்தை, அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை அல்ல, இது நம்முடைய வார்த்தை. திரும்பி சொல்லுவோம், அல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுது விழிப்பாக இருக்கிறீர்களா? அப்ப தூங்குறவங்களா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். பாருங்க எத்தனை பேர் தூங்குறாங்க. இதுதான் விழிப்பின் அடையாளமா? தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் எழுந்து விட்டது. பீடத்திலே கண்ண கரேன் என்று ஒரு மனிதர் கத்து கொண்டு இருக்கிறார். அவர் யார் என்று பார்ப்பதற்கு விழித்து கொண்டது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வாறு ஒரு ஆண்டிலே ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு கடந்து செல்வதற்கு இதே போன்று பலிகள் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. அந்த பலியிலே எவ்வாறு நாம் இந்த 2020 இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்து மறுகின்ற நாட்களிலே அது தூசியாக பறக்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஆராதனை ஜபத்தை ஒப்பு கொடுத்தோமோ, அதுபோலவே ஒரு குருவானவர் ஒரு பங்கிலே இவ்வாறு நன்றி பலியை ஒப்பு கொடுக்கிறார், ஆராதனை பலி செலுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஜபத்தை கையாளுகின்றார். இந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லிவிட்டு நன்றியின் பாடலை பாடிவிட்டு மீண்டும் கண்களை மூடி
இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் பலிபீடத்திற்கு முன்பாக வந்து கொட்டிவிடுங்கள் என்று சொன்னார். சொன்ன பிறகு ஒவ்வொருவராக வாருங்கள், படிபீடத்திற்கு முன்பாக உங்களுடைய கண்ணீர்கள் வேதனைகள் அனைத்தையும் உங்கள் படிபீடத்திற்கு முன்பாக கொட்டிவிட்டு செல்லுங்கள் என்று அவர் சொல்லி கொண்டிருந்த பொழுது மக்கள் அனைவரும் வரிசையில் வந்து கொண்டு அவருடைய வேதனைகளும் கஷ்டங்களையும் சொல்லி கொண்டிருந்தார், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நபர், ஒரு இல்ல தலைவர், ஒரு பெரிய சாக்கு மூட்டையை தூட்டி வந்தார். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராரே, இவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, வந்த மனுஷன் பலிபீடத்துக்கு முன்பாக இறக்கி வைத்து விட்டு சென்று விட்டார், குருவும் பார்க்கிறார் அந்த சாக்கு மூட்டைக்குள் என்ன இருக்கும் என்று. அந்த சாக்கு மூட்டைக்குள் ஒரு சில சவுண்டு, அங்கிட்டு இங்கிட்டும் ஒரு அங்கிட்டு நகருது இங்கிட்டு நகருது. எப்பா அந்த சாக்கு மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? சாமி நீங்கள் தான் சொன்னீங்க, உடைய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பீடத்துக்கு முன்னாடி கொட்டிரு, தூக்கி போட்டுருன்னு சொன்னீங்க. இந்த சாக்குக்குள்ளே என் பொண்டாட்டி இருக்கா? கஷ்டத்தோட வேதனையோடு இருந்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் தாலியை மந்திச்சு கட்டி விட்டீங்க. நான் எங்கே கட்டி விட்டேன்? நான் மந்திச்சு தான் கொடுத்தேன், நீங்கள் தான் கட்டுனேன், அதே கொண்டு வந்து போட்டேன். இனிய வேதனை கஷ்டங்கள் இதோட போகட்டும், துன்பங்கள் கஷ்டங்கள் இதோட போகட்டும், வருகின்ற இந்த ஆண்டு நிம்மதியான ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி அவ்வாறு போட்டாராம். இன்று ஒரு சில குடும்பங்கள் இவ்வாறு தானே இருந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை என்றால் ஏற்றுக்கொள்வோம், பொய் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்று அன்னையாம் திரு அவை, நான் சொன்னது போல இறைவனின் தாய் நம் அன்னை மரியாள் என்ற கோட்பாடை நமக்கு கொடுக்கின்றது. அந்த அன்னி மரியாள் கடவுளின் மத்தியிலே மக்களின் மத்தியிலே நல்லதொரு அன்னையாகவும், சூசையப்பருக்கு நல்லதொரு மனைவியாகவும், நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லதொரு தாயாகவும் இருந்தார். அதனால்தான் அந்த அன்னை மரியாளை போன்று ஒவ்வொரு தாயும் திகழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் எண்ணாகம் நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எண்ணாகமம் நூல் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வரிகள் அனைத்தும் நமக்கு ஆசிரை கொடுக்கின்றது. எவ்வாறு என்றால், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி காப்பாராக, ஆண்டவன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு முதல் வாசகமே ஆண்டவருடைய ஆசிரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆசீரையும் அருளையும் இன்றை இந்த முதல் நாளிலே பெற்று செல்ல இருக்கின்ற நாம் அவருடைய அந்த அருளையும் ஆசீரையும் கொண்டு இறுதியாக அவர் சொல்கிறார், அவருடைய ஆசியிலே அமைதி அருள்வாராக. அந்த அமைதி உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கின்றதா? செல்வத்தை விலை கொண்டு வாங்கிவிட முடியும், பணத்தையும் விலை கொண்டு வாங்க முடியும், பதவியும் விலை கொண்டு வாங்கிவிட முடியும், ஆனால் நிம்மதியை எந்த விலை கொண்டு நீங்கள் வாங்குவீர்கள்? பணத்தையும் செல்வத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் சம்பாதித்த மக்கள் கடைசியிலே நிம்மதியை இழந்து நிம்மதி எங்கு இருக்கின்றது என்று அலைந்து திரிகின்றார்களே. நாம் நம்முடைய உள்ளத்திலே முதலில் கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதி இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று இரண்டாம் வாசகம் பதிலாக நமக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், ஒவ்வொரு வார்த்தையிலும் இவ்வாறு நீ வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே அமைதி பிறக்கும், உங்களுடைய குடும்பத்திலே அமைதி பிறக்கும், உங்களுடைய குடும்பத்திலே அமைதி பிறக்கும் பொழுது உங்களுடைய உறவுகளிலே அமைதி பிறக்கும். அந்த வார்த்தைகள்
நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என்ன கூப்பிடுகிறது. ஆகையால் நீங்கள் இனி அடிமையல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பொதித்து வைத்திருக்கின்றோம் என்றால் அமைதி நம் உள்ளத்திலே இருக்கும் அல்லவா? ஆனால் நாம் கடவுளின் பக்கம் இல்லாமல் ஒரு சில தருணங்களிலே சாத்தானின் பக்கம் இருந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதே வார்த்தைகளை சற்று வேறுபட்ட பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் சாத்தான் இவ்வாறு சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் சாத்தானுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த ஆவி செம்பருத்தி ராஜாராணி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, ரோஜா, மல்லிகை, தங்கமான புருஷன், ராஜா மகள், இன்னும் ஏகப்பட்ட நாடகம் இருக்கும். அந்த சாத்தா அப்படிதான் சொல்ல வைக்கும். ஆண்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது என்ன பிராண்ட் எனக்கு தெரியாது, ஆஃபு புல்லு கோற்று என்று சொல்ல வைக்கும். ஆக நம்முடைய உள்ளத்திலே கடவுள் குடிகொண்டு இருக்கின்றார் என்றால் அப்பா தந்தையே என்றுதான் சொல்ல வைப்பார். சாத்தான் குடிகொண்டு இருந்தால் ஆஃபு கோற்று புல்லு என்று தான் சொல்ல வைப்பார். செம்பருத்தி போய் செம்பருத்திய பாரு, ராஜா ராணிய பாரு, ராஜ மகளை பாரு, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரிய பாரு, தங்கமான புருஷனை பாரு என்று சாத்தான் வழியாக நம் வாயிலிருந்து சொல்ல வைப்பார். நம்முடைய உள்ளத்திலே சாத்தான் குடிகொண்டு இருக்கிறாரா அல்லது கடவுள் குடிகொண்டு இருக்கிறாரா? அன்னைமரியன் உள்ளத்திலே கடவுள் குடிகொண்டார் இருக்கின்றார் என்பதை இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அவர் அனைத்தையும் உள்ளத்தில் தாங்கியவாறு சிந்தித்து கொண்டிருந்தார். எவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தார்? அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தாரா? அடுத்தவரை பற்றி குரணி பேச வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தாரா? அடுத்தவருக்கு படுகுழி தண்டி அந்த படுகுழியை தள்ளிவிட்டு அவருடைய வேதனையும் கண்ணெறியும் பார்த்து சந்தோஷத்திலே திளைக்க வேண்டும் என்று அன்னைமரியால் உள்ளத்திலே அவர் எல்லா வார்த்தைகளையும் வைத்து அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். இல்லை, தம் ஒரே மகனை 10 மாதம் பெற்றெடுத்த தம் ஒரே மகன் இவ்வாறு சாக போகிறான் என்று எல்லா வகையான கருத்துக்களையும் அவர் தெரிந்திருந்தும் சிமியோன் சொல்கிறான், உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று எல்லாத்தையும் உள்ளத்தில் இருத்தியவாறு நமக்காகத்தானே அன்னைமரியாள் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்த அந்த அன்னைமரியாளின் வழியாகத்தான், அவருடைய துணையால் தான் நமக்கு மீட்பு வந்தது. இந்த பலிபீடத்திலே இருக்கின்றார் இந்த குழந்தை இயேசு, இன்றைய ஆண்டிலே பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை இயேசு அன்னை மரியாள் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருந்ததால் தானே நம்முடைய குழந்தை இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளத்திலே முதலிலே அமைதி பிறக்க வேண்டும் என்றால் 2 வாசகத்திலே சொன்னது போல சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் அப்பா தந்தையே கடவுளே என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி நம்மை உருவாக்கிய கடவுளை நாம் தேடி வர வேண்டும். நாம் உருவாக்கிய கடவுளை அல்ல, நம்மை உருவாக்கிய கடவுளை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நீ வந்து இந்த தாயத்தை கட்டினா உன் வீட்டில் சாத்தா வரமாட்டான். இல்லை, நீ வீட்டில் பைபிளை வாங்கிட்டு போய் வேச வசனங்களை படி, கடவுள் கொடுக்கின்ற வார்த்தைகளை படி. அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது எந்த சாத்தான் எப்படி உள்ள வருவான் என்று பாருங்கள். நம்பிக்கையோடு வாசியுங்கள், விடாமுயற்சியுடன் வாசியுங்கள், திடத்துடன் வாசியுங்கள். ஏனென்றால் நம்முடைய முதன்மையான கட்டளை, முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக, அப்படித்தானே? அதான முதல் கட்டளை, அதான முதல் கட்டளை. இல்லாட்டி நீ சந்து கடைக்கு போ, இந்த தாயத்தை போய் வீட்டில் கட்டு, பேய் வராது, பிசாசி வராது. பேய் வரும், பிசாசி வரும், வீட்டில் சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. நம்மை உருவாக்கிய கடவுள் நம்முடைய ஆலயத்திலே குடியிருக்கிறார். கண்ணுக்கு புலப்படாதவர், அவர் உருவம் இல்லாதவர். நம்முடைய இந்த ஆலயத்திலே கடவுளுக்கு எங்கவாது உருவம் இருக்கின்றதா, சிலை இருக்கின்றதா? கடவுளுக்கு இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு மனிதரும் கடவுளை கண்ணாக பார்க்கவில்லை, வாழ்விலே உணர்ந்தார்கள்.
மோசேக்கு தோன்றிய பொழுது உருவமாக தோன்றவில்லையே, முட்புதரிலே அந்த தீயின் வழியாகத்தானே தோன்றினார். கடவுளை தேடி சென்றவர்கள், கடவுளின் வார்த்தைகளை போதித்தவர்கள் அனைவருக்குமே அவர் பல வகையான தன் உள்ளாந்த உணர்வுகள் வழியாகத்தானே கடவுள் அவர்களிடம் பேசினார். சூசையப்பரிடமும் அவ்வாறுதானே பேசினார். குழந்தை இயேசுவை கொள்வதற்கு ஒருவன் காத்து கொண்டு இருக்கின்றான், தயவு செய்து உன்னுடைய மனைவியும் குழந்தையும் தூக்கி கொண்டு தப்பிச் செல் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் உன்னை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கொல்ல காத்து கொண்டிருந்த நபன் மடிந்து விட்டான், நீ மீண்டுவன் ஊருக்கு செல் என்று சொல்கிறாரே. அவர் நேரடியாக வந்து நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னாரா? இல்லை, நான் தான் கடவுள்கள். ஏனென்றால் அவரின் சாயலாக நம் ஒவ்வொருவரையும் படைத்துள்ளார். ஆகவே இந்த வருகின்ற இந்த புத்தாண்டிலே, கடந்த நாட்களிலே மாடி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு கட்டாமல் ஐயோ மாடி வீடு கட்டவில்லையே என்று நினைத்து புலம்ப வேண்டாம், கடவுள் நம்மை தெருக்கோடியிலே விடவில்லை என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். என்னுடைய கஷ்டங்கள் வேதனைகளுக்கு பதிலே கொடுக்க மாட்டிக்கிறாரே என்று சொல்லி புலம்ப வேண்டாம். அந்த கஷ்டங்கள் வேதனைகள் இருந்து நிறைய பாடங்களை தன்னுடைய வாழ்விலே கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் என்ற ஒரு நேர்மறை பண்போடு எடுத்துக்கொண்டு இந்த 2021 ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைப்போம். கடவுளே அப்பா தந்தையே என்று சொல்வோம். அவருடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்திப்போம். அன்னை மரியாள் எவ்வாறு கடவுள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தாளோ, அதுபோலவே நாமும் கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்கும் பொழுது நம்முடைய வேதனைக்கு பதில் கிடைக்கும், நம்முடைய துன்பத்திற்கு பதில் கிடைக்கும், நம்முடைய கஷ்டத்திற்கு அவமானத்திற்கு கேவலத்திற்கு பதில் கிடைக்கும் என்றாவது ஒரு நாள். உடனடியாக கொடுக்காவிட்டாலும் உரிய நேரத்திலே கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை நம்ம உள்ளத்திலே பதித்து கொண்டு வாழும் பொழுது நம்மை கைவிடாத இறைவன், அன்னை மரியாளை கைவிடாத இறைவன், அனைத்து புனிதர்களையும் கைவிடாத இறைவன் நம்மை கைவிட்டு விட போவாரா? இல்லை, நாம் தான் கைவிட்டு அவரை விட்டு சென்று விலகி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே கடவுளே கிச்சென்று பற்றி கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே பொறித்து கொள்வோம். அந்த வார்த்தைகளை நம்முடைய செயலிலே காட்டுவோம். அந்த செயலின் வழியாக நாம் கடவுளின் மக்கள் என்று நாம் அனைவருக்கும் எடுத்துரைப்போம். வருகின்ற நாளிலே, இந்த புதிய நாட்களிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருளட்டும். வியாகுல தாய் நமக்காக நம் அனைவரையும் தம் மடியிலே சுமந்து கொண்டு தம் மகனிடமும் கடவுளிடமும் பரிந்து பேசி நம்மை ஒவ்வொரு நாளும் காத்தருள்வாராக. நாம் எல்லோரும் எழுந்திருந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். தயவுசெய்து எழுந்திருங்கள், இல்லாட்டி தூக்கத்தை வந்துடும். நம்ம நல்லறிவு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கஷ்டத்தை பார்க்காம எல்லாரும் எந்திரிச்சு நம்முடைய நம்பிக்கையை பாடகர் குழுவோடு சேர்ந்து எல்லாரும் அந்த ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். பின் நீரே வெற்றி கொண்டார்.
தினமாக இன்று நம் மத்தியிலே அந்த தெய்வம் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் என்று இறைவா. எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் தாங்கி அருள் பொழிந்து ஆவியின் வரங்களை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவேன் என்று இறைவா. எம் பங்கு மக்களை எல்லா குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இப்புத்தாண்டில் இறைவனின் அருட்கரம் உடனிருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர் என்று இறைவா. கொள்ளை நோயில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் ஆபத்துக்களில் இருந்தும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திண்ணமாய் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று இறைவா. எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. வாழ்வும் நானே என்ற இறைவா. உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் நித்தியங்களை பாற்றி அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. தனிப்பட்ட தேவைகளையும் அமைதியாக அன்பு தெய்வத்திடம் கேட்போம். அன்பு தெய்வமே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் நாளிலே எமது வேண்டுதல்கள், நாங்கள் எடுத்துச் சொன்ன வேண்டுதல்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் இங்கு கூடியிருக்கிற எமது மக்களின் மனதில் இருக்கிற எல்லா ஏக்கங்களையும் எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் தந்து எமது மக்களை எல்லா வகையிலும் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதித்து வழிநடத்தி உயர்த்துங்க ஆண்டவரே. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். அமர்ந்து நம்மையே காணிக்கையாக்குவோம். காணிக்கை கொண்டு வந்தே
அன்பு மக்களே, நாம் எல்லோரும் எழுந்திருந்து இணைந்து ஒப்பு கொடுக்கிற புத்தாண்டு பெருவிழா, நமது தாயினுடைய பெருவிழா திருப்பலி வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி எழுந்திருந்து சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அன்பே உருவான தெய்வமே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புத்தாண்டு தினமான இன்றும் புனித அன்னையினுடைய பெருவிழாவில் மகிழ்ச்சியடைந்துள்ள நாங்கள் எல்லோரும் உமது அருளின் தொடக்கத்திலே மாட்சிமை அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கீதம் பாடுவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவினுடைய பெருவிழா நாளிலே உம்மை போற்றுவதும் வாழ்த்துவதும் துதிப்பதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்த அருமையான அன்னை உம்முடைய ஒரே திருமகனின் திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சிமையிலே நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு கொடுத்தார்கள். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் எம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், எம்மோடு பிறந்த உடன்பிறப்புகள், உறவுகள், நண்பர்கள் அனைவரோடும் சிறப்பாக எங்களது பங்கு மக்களோடும் உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல மக்களோடும் நீர் எங்களுக்கு தந்த இயற்கை தாயோடும் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்மை மனதார போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், நல்லவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை நிறைவாக பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருஉடலாகவும் திருரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த திரு கிண்ணத்தை கையிலே எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது அன்பு சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் அப்பா உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உமது திருப்பீடத்திலே இந்த தாயினுடைய பெருவிழா நாளிலே புத்தாண்டு தினத்திலே உமது பாதத்திற்கு எங்களை வர வச்சதற்காக உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்கக்கூடிய அருளை தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்க போகிற எங்களை அக்கினி ஆவியினால எங்கள் பாவ நாட்டங்களை எல்லாம் எரிச்சு அந்த அக்கினி ஆவியால் எங்களை அபிஷேகம் பண்ணி இந்த புத்தாண்டு தினத்தில் புது படைப்பா புது இதயம் கொண்டவர்களா எங்களை மாற்ற வேண்டுமென்று ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேஃபு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்பிக்கையோடு பாடுவோ. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதியன போற்ற பெயருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதுமே விடுதலை பெற்ற மக்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு ஆண்டவருடைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும்
மாற்றியும் என்றென்றும் உமதே. இயேசு தெய்வமே, உமது பிறப்பு பெருவிழா வாரத்திலே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் நாளிலே உன் பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் பாருங்கப்பா. எங்கள் பாவங்களை பார்க்காம நாங்கள் எல்லாரும் உங்கள் மீது வச்சிருக்கிற பாசம் அன்பை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து, திரு அவையினுடைய நம்பிக்கையையும் பார்த்து, எங்கள் எல்லாருக்கும் திரு அவை முழுவதற்கும் உலகம் கொடுக்க முடியாத உங்கள் அமைதி ஆசீர், எங்கள் மத்தியில் உண்மையான ஒற்றுமை சமாதானத்தை, இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தாங்காண்டவரே, என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் ஆசீரும் இரக்கமும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தெய்வம் நமக்கு தந்திருக்கிற அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த புத்தாண்டு தினத்திலே பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு நமது வாழ்த்துக்கள் நமது அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். வடிவத்தில் எழுந்திரளி இருக்கிற உயிருள்ள கடவுளுடைய திருமகன் உலகத்தின் பாவங்கள் நமது பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிற இரக்கமே உருவானவர். மகனே மகளே, அஞ்சாதே கலங்காதே. இந்த புதிய ஆண்டு 2021 ஆண்டு முழுவதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்காத கடவுள். உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் என் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறேன். உன்னை நான் தாங்கி வழிநடத்தி எல்லா வகையிலும் உயர்த்துவேன் என்று இந்த நல்ல நாளிலே நம்மோடு பேசுகிற பேசும் தெய்வம், இந்த நல்ல தெய்வத்தின் தெய்வீக விருந்துக்கு ஆவலோடு காத்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு நிலையான வாழ்வை தருவதாக, நம்மிலே அன்பையும் அருளையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பதாக. தேடி வந்த
தெய்வமே, இன்று நின்று வாழும் தெய்வமே, இன்னை தேடி வந்த தெய்வமே, ஆ
அன்பு மக்களே, மகிழ்ச்சியான ஒரு தருணம், மங்களகரமான ஒரு நேரம். கடந்த 20வது வருடம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமான ஒரு வருடமாக இருந்த ஒரு வருடம். உலக மக்களையே அச்சுறுத்தி, நம்மளை அச்சுறுத்தி முடக்கி போட்ட ஒரு வருடம். இதில் ஒரு நல்ல பண்புகளெல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். நன்றி உணர்வோடு அதை அனுப்பிச்சு வச்சிட்டோம். 21வது ஆண்டில் காலடி எடுத்து வச்சிருக்கிற முதல் நாள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டு ஆரம்பித்திருக்கிறோம். எனவே உங்களுக்காக நாங்கள் இந்த பலியை ஒப்புக் கொடுத்துருக்கிறோம். நமது பகுதி மக்கள் அனைவருக்காகவும் இந்த வருடம் ஆண்டவரே நோய்கள் இல்லாத ஒரு வருடமா, எல்லா ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமா, ஏற்க சீற்றங்களெல்லாம் இல்லாத ஒரு வருடமா, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு அருள் நிறைந்த ஒரு வருடமா அப்பா எங்களுக்கு தாங்கன்னு உங்களுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எல்லா வகையிலும் உயர்வை கொடுக்கிற வரம் ஆண்டாக அமையணும்னு. எனவே அனைவருக்கும் இங்கு இருக்கிற அனைத்து தந்தையர்கள் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கிறிஸ்து பெருவிழாவிலிருந்து புத்தாண்டு பெருவிழா, மாதாவினுடைய இந்த பெருவிழா வரையிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல தந்தையர்கள் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. தந்தை அன்டோனி, இன்றைக்கு நமது மண்ணின் மைந்தர் தர்மு நம்மோடு இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனவே அவர், இந்த தந்தை அன்டோனி மாதா தொலைக்காட்சிக்கு பொறுப்பாக இருக்கிறவர். நமது இந்த திருப்பலியை லைவாகவே யூடியூப்பில் வந்து பார்த்து பார்க்கலாம், உலகம் முழுவதுமே பார்க்கலாம். அதை கிறிஸ்மஸுக்கு செஞ்சார், இப்பொழுதும் தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு பல வகையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் நமது நன்றிகள். நமது தர்முக்கு ஆப்பிரிக்க மண்ணிலிருந்து வந்து விடுமுறைக்கு வந்திருக்கிறார். அவருக்கும் அவங்க பிரசன்ன நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. எனவே பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நன்றிகள். அதே போல் இந்த பெருவிழாவிற்கு அடைக்கல அன்னை சகோதரிகள் ஃப்ளோமினால், அடைக்கல அன்னை சகோதரிகள் நன்றி வழிபாட சிறப்பாக வழிநடத்தினார்கள். அதே போல் திருச்சிலுவை சகோதரிகள் புத்தாண்டு அந்த பெருவிழா வழிபாட சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கு நமது மனதார நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சகோதரர் டோமினிக், நம்ம மண்ணின் மைந்தர், பெங்களூரில் இறையில் படித்து கொண்டிருக்கிறார். 3வது வருடம் பல வகையில் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நமது பங்கு பணியில் அவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஊர் பெரியவர்கள் இந்த பெருவிழாவிற்கு பங்கு தந்தையரோடு இணைந்து திட்டங்களை தீட்டுவதற்கு ஊர் பெரியவர்கள், திருவிழா டிரஸ்டிகள், பங்கு பேரவை அனைவருக்கும் நமது நன்றிகள், ஜபங்கள். அலங்காரக்குழு சிறப்பாக கிறிஸ்மஸ் சரி இப்போவும் சிறப்பாக இந்த ஆலயத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். எல்லா வசதி, ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அலங்காரக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நன்றிகள். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்துகிற சகோதரர் மைக்கேல் அவர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள், ஜபங்கள். பாடகர் குழு இந்த புத்தாண்டு திருப்பலின் சரி கிறிஸ்மஸ் விழாவிலும் அழகாக பாடி ஆண்டவரை மனதார மகிமைப்படுத்த நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிற அருட் சகோதரி செல்வி அவர்களுக்கும், அதே போல இசைக்கருவி அமைத்து இசைத்த இசைக்கலைஞர்களுக்கும் நன்றிகள், ஜபங்கள். பீட அலங்காரம் வருடம் முழுவதுமே இந்த ஆலய பணியை செய்கிறவர் அருட் சகோதரி சாந்தி மார்க்கெட் அடைக்கல அணை சகோதரி, அவர்களோடு இணைந்து இந்த புது ஆண்டிலே பீட அலங்காரம் சும்மா அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அலங்கரித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது ஆலய பணியாளர்கள், பீட சிறுவர்கள் அனைவருக்கும் நன்றிகள், ஜபங்கள், வாழ்த்துக்கள். பங்கிலே உள்ள அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், இயக்க பொறுப்பால் இயக்கங்கள், பக்த சபைகள் சிறப்பாக நற்செய்தி தம்பதியர் இயக்கம், மரியாயின் சேனை, வின்சென்ட் தி பவுல் சபை அனைவருக்கும் நமது நன்றிகள். சுகாதாரக்குழு, மாநகராட்சி, துப்புரவு பணியாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை நண்பர்கள், இன்னும் இந்த பெருவிழாவிற்கு எல்லா வகையிலும் பாடுபட்ட நல்ல உள்ளங்கள் எவ்வளவோ பேர் கடவுளுக்கு தெரியும். அவர்களை சொல்லாவிட்டாலும் நிச்சயமாக
கடவுள் அறிகிறவர். எல்லாருக்கும் நமது நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுவின் அடையாளமாக கரங்களை உற்சாகமாக தட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அன்பு மக்களே, இன்று இந்த புத்தாண்டு தினத்தன்று 8 மணிக்கு காலை திருப்பலி நடைபெறும். 8 மணிக்கு 5:30 திருப்பலி நடைபெறாது. புத்தாண்டு திருப்பலி 8 மணிக்கும் 12 மணிக்கும் புத்தாண்டு திருப்பலி நடைபெறும். மாலை 6:30 ஆடம்பர நாம் அற்புத குழந்தை இயேசுவுக்கு கொடியேற்றினோம். கிறிஸ்து பிறப்பு விழாவன்று இந்த வாரம் முழுவதும் நவநாள் செய்திருக்கிறோம். இந்த மாலை ஆடம்பர கூட்டு திருப்பலியானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே எல்லோரும் பங்கெடுப்போம். ஆடம்பர கூட்டு திருப்பலி ஆண்டு பெருவிழா, குழந்தை இயேசுவின் ஆண்டு பெருவிழா திருப்பலி. அதைத் தொடர்ந்து தேர் பவனி, அற்புத குழந்தை இயேசுனுடைய தேர் பவனி, மாதாவினுடைய மாதா திருநாள், மாதாவுடைய தேர். சூசேப்பர் ஆண்டாக திருச்சபை அறிவித்திருக்கிறது. திருச்சபை சூசேப்பர் தேர். இந்த தேர் பவனி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதமாக எல்லாரும் ஒரு கருத்திற்காக, இந்த கொடுமையான வியாதி இந்த பெருவிழா திருப்பலியின் பலனாக, தேரோட்டத்தின் பலனாக, ஆண்டவரே எங்கள் பகுதி, உலகம் முழுவதும், எங்கள் நாட்டில் இந்த கொடூரமான இந்த வியாதி அகல வேண்டுமென்று நம்ம எல்லாரும் இந்த கருத்துக்காக அந்த திருப்பலியை, மாலை திருப்பலியிலும் அந்த தேர் பவனியில் எல்லாரும் நம்ம பங்கில் இருக்கிற அனைவரும் வந்து நன்றி உணர்வோடு இந்த கருத்தை மனசில் வச்சு, ஆண்டவரே எங்களை வாழ வைங்க, காப்பாற்றுங்க, எங்களை எல்லா வகையிலும் உயர்த்துங்க, இந்த வருடம் அந்த மோசமான நோய் எங்களை நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருத்திற்காக தேர் பவனிகளை பங்கெடுக்க, மாலை திருப்பலிகளை பங்கெடுக்க, பெருவிழா திருப்பலிகளை பங்கெடுக்க அன்போடு வேண்டுகிறோம், அழைக்கிறோம். மாலை கோலப்போட்டி 4 மணிக்கு நடைபெறும். பங்கு அலுவலகத்திலே வரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். சிறுவர் சிறுமிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் 2 மணி அளவிலே நடைபெறும். இந்த நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கெடுத்து இந்த நாளை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சி நிறை ஆண்டாக இருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்பு மக்களே, இந்த நாளை சிறப்பித்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற தந்தை அந்தோணி பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கிறார். அவருக்கு நமது உதவி பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி நமது அன்பை தெரிவிப்பார்கள். அதேபோல தந்தை தர்மு அவர்கள் மத்தியில் இருப்பது மிக மிக மகிழ்ச்சி. அவங்க பிரசன்னமே நமக்கு ஆசீர்வாதம். குருக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட குருக்கள், தர்மு அவர்களுக்கு உதவி பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். அருட்சகோதரர் டோமினிக் ஏறக்குறைய 3-4 மாதங்கள் நம் பங்கிலே பணியாற்றி சிறப்பான பணி, 3வது ஆண்டு இறையில் படித்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் அவருக்கு திருத்தொண்டர் பட்டம், அடுத்த வருடம் அவருக்கு குருப்பட்டம். ஆனால் நல்ல அழகான மறைவுரை, நான் என்னுடைய திருப்பலியிலே அவரை மறைவுரை வைக்க எனக்கு கொஞ்சம் முடியலைன்னு சொல்லிட்டு அவரை ஏற்பாடு செய்தோம். ரொம்ப சந்தோஷம் அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப அழகான மறைவுரை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக மறைவுரை, ஒரு அனுபவமான குருவைப் போல சிறப்பான மறைவுரையாற்றினார். எல்லோருக்கும் தெரியும். எனவே அவர் நமது மண்ணின் மைந்தர். அவரது எதிர்காலம் நல்ல ஒரு குருவாக அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பணியாற்றக்கூடிய அருளையும் பலத்தையும் தர வேண்டும் என்று அவருக்காக நமது பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்து நமது உதவி பங்கு தந்தையவர்கள் இந்த அன்பின் பொன்னாடை அணிவிப்பார்கள். எல்லாருக்கும், எல்லாவற்றுக்கும், பங்கு மக்கள் அனைவருக்குமே நன்றிகள் செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நாம் 2020 முடிச்சுட்டு 2021 ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த வருகிற ஆண்டு நமக்கு வரங்களை தர வேண்டும், வாழ்வை தர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை என்னுடைய அனுபவமும் நான் சந்தித்த மனிதருடைய அனுபவத்தையும் சேர்த்து எது நமக்கு வேண்டும், எதை இந்த 2021 தரப்போகிறது என்று ஒரு சிந்தனையோடு உங்களை
இந்த கவிதையிலே என்னோடு இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புத்தாண்டை வருக, புது வாழ்வை தருக. வதங்கி கிடக்கும் வாழ்வில் வசந்தமாய் வருக. கொட்டும் பணியிலும் குன்றாத நேசமாய், கும்மிரட்டிலும் தொலைதூர வெளிச்சமாய், புத்தாண்டை வருக, புது நம்பிக்கை தருக. காய்ந்து போன பூமியில் கனிரசமாய் வரும் ஒரு துளி மழையாய், வற்றி போகாமல் வருக. புத்தாண்டை வருக, புலரும் புது நாளாய் வருக. வாழ்நாட்களை நீட்டிக்க வருக, வாழ்ந்த நாட்களை நினைவுபடுத்த வருக. வரலாறாய் வருக, எம் வாழ்வினிலே வருக. வரலாறு என்பதே வாழ்ந்த நாட்களும் வாழ மறந்த நாட்களும் தான் என்பதை எம் செவிப்பொட்டில் செப்பமாய் சொல்லிட வருக. கனவுகளாய் வரும் தினங்களை தடுத்திடா மடமே தருக. உள்ளமே அது பொங்கி வரும் வெள்ளமாய் பெருகிட வருக. வற்றாத வான்மழையாய் வாழ்நாள் நேசம் ஊற்றென முகிழ்த்திட வருக. பனிக்கட்டியாய் இறுகி போன மனமும் குணமும் பாச வெயில் பட்டு உருகி பெருகி உயிராற்றலாய் தாவி குதித்து கரடு முரடு பள்ளம் மேடு சமதளமாய் சருக்கலற்ற மானுடமாய் மலர்ந்திட வருக. அண்டி வரும் மனிதரை அவலமாய் நோக்காது அயலானாய் ஏற்கும் எம் அகம் காட்டும் ஒரு மூக்கு கண்ணாடி கொண்டே வருக. புத்தாண்டே தருக, புத்தாண்டே வருக, புதையுண்ட வாழ்வை தேடி எடுக்க வருக. கொஞ்சும் மைனாக்கள் எம்மை வாழ விடுங்கள் என்று கெஞ்சும் கயமை அடித்திட வருக. பட்டினி நோய் போக்கும் மருத்துவரை போராட்ட சாலைகளில் புறப்பட வைத்த எம் பகட்டு வாழ்வை நுகர்வு கலாச்சாரத்தை புரட்டி போட வருக. எத்தனை ஏற்றம் கண்டாலும் ஏற்றம் கண்ட பாதை மறவாத மனிதனை தருக. புத்தாண்டை வருக, புதுமலராய் மனம் வீச வருக. பிறப்பதும் ஒரு நாள், இறப்பதும் அல்ல வாழ்க்கை. இடைப்பட்ட நாட்களில் தடைகளை உடைத்து தடைபடாது தடம் பதித்தோமா என தரம் பிரிக்கும் மனதினை தருக. எழில் மின்னும் வண்ணம் எங்கும் இல்லாமை கொணர்வது திண்ணம். தொலையாத கனவுகள் தருவாய், தினம் தொலைந்தாலும் தேடிடும் தினவுகள் தருவாய். வாழும் போதே வரலாறாக வாய்ப்புகளை வரங்களாக்க புத்தாண்டை வருக. வாழ்க்கை நமக்கானது, நம் வாழ்க்கையை நம்மை தவிர வேறு எவரும் வாழ்ந்திட முடியாது என்ற உண்மையை உறக்கச் சொல்ல புத்தாண்டை வருக. தனித்திருப்பதால் தவறேதும் இல்லை, விலகியிருப்பதால் விதிவிலக்குகளும் இல்லை, விழித்திருப்பதால் இழப்புகளும் இல்லை. தனித்திரு, உறவுகளோடு தனித்திரு. விழித்திடு, உறவுகள் சொல்லும் தொடர்கதை என பயன்பாட்டில் விலகிடு. விழித்திரு, உறவுகள் தொலையாது விழித்திரு. வந்தது மட்டும் நோயாக இருக்கட்டும், நாம் வாழ்வது எவ்விதத்திலும் நோயாகாமல் இருக்கட்டும். புத்தாண்டை வருக, புது எண்ணங்கள் தருக. மடிவதல்ல மரணம், சில வேளைகளில் இயங்காமல் இருப்பது மரணம்தான். உன்னை முதலில் நீ நம்பு. உன்னை நீயே நம்பாவிட்டால் உலகில் உன்னை யாரும் நம்பப் போவதில்லை என்பதில்லை. எமக்கு சொல்ல புத்தாண்டை வருக, புது வாழ்வினை தருக. வாழ்க்கை என்பது வட்டச்சாலை, நாம் சந்திக்க வேண்டியவர்களையும் சந்திப்போம், நினைவில் சிந்திக்க வேண்டியவர்களையும் சந்திப்போம், சந்திக்கவே கூடாதென நினைப்பவர்களையும் சந்திப்போம். சிலந்தி வலை ஒரு கலை. சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதல்ல புத்திசாலித்தனம். சிலந்தி வலை போல வாழ்க்கையை சீரமைப்பதும் தான். உலகம் உள்ளங்கையில் உண்மைதான், ஆனால் உலகமெங்கும் இருக்க வேண்டிய இதயம் எங்கு தேடியும் கிடைப்பதில்லை. தொலைந்ததை தேடி பெறுவோம். புதுமலர் தோட்டம், கனிந்த கனிகள், பறவையின் பாடல், தெவிட்டாத தென்றல், வற்றாத நீரூற்று, மலரற்ற பூமி, மேகக்கூட்டமாய் வானம், பணிவிளக்கும் பகலவன், கண்ணு கெட்டும் தூரமறை, தூசியற்ற பூமி, எல்லாருக்குமான வாழ்க்கை, சொந்தமற்ற நிலம், தேவைக்கு செல்வம், வியாபாரமற்ற உலகம், விலையேற பெற்ற மாந்த நேயம், சுயநலமற்ற பந்தம், போரற்ற பூமி, பகிர்ந்திடும் பக்குவம், சுருங்கி போகாது எப்போதும் துடிக்கும் இதயம், கனிவை விதைக்கும் கண்கள், வாசிக்கொள்ளும் கைகள், வருவதை எதிர்கொள்ளும் தாண்மை, வேச நிழல்கள் விளக்கிடும் பாசங்கள், சேர்ந்து சிரித்திட நண்பர்கள், பகை விளக்கிடும் உடனிருப்புகள், பாதை காட்டும் பயணங்கள், இறையில் உறைந்திடும் உயிராற்றல், குழந்தை மனம், இலகுவான கணம், போதுமென்ற குணம், பொதுவென்ற கணம், எப்போதும் எங்கும் வாழ்வோம். இவ்வாழ்வுக்கு மரணம் இல்லை. விதைப்போம் இன்னால், அறுவடை செய்வோம் ஓர் நாள். முகவரிகள் முகம் இழந்தவருக்கு மட்டுமல்ல, முகம் இருந்திருக்கிறது என்பவருக்கும் தான். அன்புக்காய் அரிதாரமற்ற உலகு செய்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தந்தை சூசையிலும் தாய் மரியிலும் தமையன் கிறிஸ்துவிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
பிரதர் ஆரம்பிச்சிட்டார்னு நினைக்காதீங்க, ரெண்டே நிமிடம்தான். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வழங்கப்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்விலே புது வழிகள் பிறக்கும். சென்ற ஆண்டிலே எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, இந்த ஆண்டிலே வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு என்றுமே பாசத்தோடு இருக்கின்ற நமது பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உரிமையோடு பழகி உறவாகி என்னை உருவாக்கிய நமது பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உறுத்தாக்கி கொள்கிறேன். பொன்னாடை பொத்தலாம் தான் நினச்சேன், ஆனால் எங்கள் ஊர் மக்களே உங்களுக்கு பெரிய பொன்னாடை தான். எனவே அவர்களையும் பொன்னாடையாக கருதி அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றிகள். நாம் எல்லோரும் இறுதி ஆசிரியரை பெற முழங்கால் படியிடுவோம். பாலனேசுவின் புத்தாண்டு ஆசிரியர். மன்றாடுவோமாக. அன்பே உருவான தெய்வமே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இந்த புத்தாண்டு தினத்திலே என்றும் கண்ணிகையான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான எங்களது பங்கின் பாதுகாவலியுமான தேவமாதாவை அறிக்கையிடுவதிலே மகிழ்வுறுகிற நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பு ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே கடவுள் வழங்குகிறார். தலை வணங்கி வேண்டுவோம். பாலனேசு என்றுமே உங்களோடு இருப்பாராக. ஆசிகள் அனைத்திற்கு ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லாத ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீமைகளின்றி காப்பாராக. அற்புத குழந்தை இயேசு உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பிலே நிலைத்திருக்க செய்வாராக. அற்புத குழந்தை இயேசு உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கு உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Oh, 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 oh.